Tiye stuti kuriye parisuttanar karunaike bhaktiya aaradhanai yetti sayum porivom nitiye stuti kuriye பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ உங்க முகத்தை பார்க்கணுமேயே செய்ய உங்க முகத்தை பார்க்கணுமேயே செய்யா உங்க முகத்தை பார்க்கணுமேயே செய்யா உங்க முகத்தை பார்க்கணுமேயே செய்யா எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும் எந்தன் துயரங்கள் கலகங்கள் மாறிவிடும் எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும் எந்தன் துயரங்கள் கலகங்கள் மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமேயே செய்யா உங்க முகத்தை பார்க்கணுமேயே செய்யா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே அப்பத்தின் வடிவத்திலே நம் மத்தியில் வீற்றிருக்கின்றார். நம்முடைய கண்களிலே ஒளி வீசட்டும். நாம் பார்ப்பது இயேசு என்ற ஒரு உணர்வு நமக்கு வரட்டும். அவருடைய திருமண நாம் கூடி வந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் அவர் அன்போடு பார்க்கிறவர். நம்ம பார்த்ததும் நம் தேவைகளெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிப்போம், அவரை வாழ்த்துவோம், போற்றுவோம், நன்றி கூறுவோம். தருமையான நாளை நமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுவோம். அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாக பிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். மரியாயின் மாய்ந்தனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவையில் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் உணவே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தையே உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எங்களோடு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே ஆண்டவருடைய திருமண் அவருடைய திருமுக ஒளி நம்மீது வீசி நம்முடைய கண்களுக்கு உண்மையான பார்வை வரட்டும். ஆண்டவரை காணக்கூடிய பார்வை, விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய தாவால் அவரை புனித அவரை ஆராதிக்கவும் போற்றவும் பாடவும் நாவை அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய உதடுகள் அவருக்கண்டு திறக்கப்பட வேண்டும். அவரை போற்றவும் புகழவும் நம்முடைய உடல் உள்ளமெல்லாம் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டவை.
நாம் அவரை வாழ்த்தி போற்றி நன்றி செலுத்துவோம். நம்மால் அவரை மகிமைப்படுத்த நம்முடைய உடல் உள்ளம் எல்லாம் அவர் புனிதப்படுத்தி ஆண்டவருக்கென்று வாழக்கூடியவர்களாக நம்மை அவர் மாற்றுவாராக. திருப்பாடல் 114:14-15 வசனங்கள். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனையை நிறைவேற்றுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனையை நிறைவேற்றுவேன். தந்தையாகி இறைவன் தம் ஒரே மகனை இந்த உலகுக்கு அளித்தது நமக்கு மீட்பின் வல்லமை வெற்றியை கொடுக்கும்படியாக எல்லா மக்களுடைய முன்னிலையிலும் சிலுவையில் உயர்த்தப்பட்டு அவர் சாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாவால் நமக்கு மீட்பு. இது தந்தையாகி இறைவன் நமக்கு கொடுத்த மீட்பின் நன்கொடை. இந்த மீட்பு இரத்தம் சிந்தி நம்மை மீட்கும்படியாக தன் மகனை ஒப்புக் கொடுத்தது தான். இது உலக மக்கள் அனைவரும் மீட்படையணும். இது ஒரு சிலருக்காக அல்ல, உலகம் முழுவதுமே வெற்றி பெற வேண்டும். சாத்தானை வெற்றி பெற வேண்டும். சாத்தானுடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக அவரே அந்த சாவை ஏற்றுக்கொண்டு சாத்தானுடைய ஏவுதல்கள் மந்திர தந்திரங்களை எல்லாம் முறியடிக்கிறது தான் சிலுவை சாவு. இது எல்லா மக்களுடைய முன்னிலையிலும் உயர்த்தப்பட்டு எல்லா கண்களும் என் மீது ஈர்த்து கொள்ள முடியும். எல்லாரையும் என் மீது நான் ஈர்த்து கொள்ளுவேன் என்றான் நான் சிலுவையில் தொங்கும் பொழுது. இதுதான் தந்தையாகி இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்வு. இதுதான் மீட்பு. சிலுவை இல்லாமல் நமக்கு மீட்பில்லை. சிலுவை சாவு ஒன்றுதான் நமக்கு மீட்பு. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், அவருடைய கட்டளைகளை அனுசரிக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்வையும் சிலுவையில் மறித்த இயேசுவைப் போல அவர்கள் தங்களையே ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்கும்பொழுது அவர்களுடைய சாவு என் பார்வையில் மிகவும் மதிப்புக்குரியது. கடவுளுக்கென்று ஒருவர் தங்களையே ஒப்புக் கொடுத்து அவர் மகிமை அடைய வேண்டும் என்று தன் சாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் கடவுளுக்கு மிகவும் பிரியமானது. தான் புனிதர்களெல்லாம் இப்படி தான் வாழ்ந்தார்கள். வேத சாட்சிகளாக தங்களுடைய இரத்தம் சிந்தி ஆண்டவருடைய மீட்பும் பணியை தொடரும்படியாக அவரோடு உயிரை தியாகம் செய்தவர்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், சாவை வென்றவர்கள், உலகத்தையே வென்றவர்கள், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் கடவுளுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் என்ற நம்மையும் ஆண்டவர் கேட்பது என்ன? அவரை அன்பு செய், அவரை முழுமையாக அன்பு செய், எல்லாத்துக்கும் மேலாக அன்பு செய், அவருடைய கட்டளைகளை அனுசரிக்க வேண்டும். சாவு உன்னை நெருங்கி வரும்பொழுது நீ பயப்பட தேவையில்லை. சாவு உனக்கு விண்ணகத்துக்குள்ள வாயல் தான். ஆகவே சாவை பற்றி ஒரு நாளும் யாரும் பயப்படவே கூடாது என்றால் அவர் சாவை வென்றவர், வெற்றி கொண்டவர். நம்முடைய சாவு நாம் ஆண்டவரோடு இணைவதற்கு துணையாகத்தான் இருக்கும். இந்த ஒரு உணர்வு இன்று எனக்கு தாரும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவரை பாடி அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர்,
அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பேரு வெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆண்டவருக்காய் காத்திருப்பேன் என் குரலை அவர் கேட்டார். ஆண்டவருக்காய் காத்திருப்பேன் என் குரலை அவர் கேட்டார். அழிவு தரும் குழியில் நின்றும் சேட்டி நின்றும் தூக்கிவிட்டார். அழிவு தரும் குழியில் நின்றும் சேட்டி நின்றும் தூக்கிவிட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆமென். அன்பு தந்தையே, இறைவா, இந்த அருமையான காலை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை அழைக்கிறோம். நம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவு எங்களுக்கு மீட்பு. நாங்களும் தொடர்ந்து இந்த சிலுவையின் பாதையிலே நடந்து வரவும் நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவியின் வல்லமை தந்து அவரை இன்னும் அதிகமாக நேசிக்கவும் அவருடைய கட்டளைகளை அனுசரிக்கவும் எங்களுக்கு வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. உள்ளம் நொறுங்கி வருந்து உரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. இறைவா, இந்த புனித நாளிலே எங்களை ஒன்று கூட்டி இங்கு அழைத்து வந்துள்ளீர். நன்மை செய்ய எங்களை ஈர்க்கும் உம்முடைய பேரருளே அதை தொடர்ந்தாற்ற எங்களை உந்தி தள்ளுவதாக. இதனால் நற்செயல் புரிவதில் நாங்கள் என்றுமே சோர்ந்து விடாமல் எப்பொழுதும் அதில் ஆர்வம் கொண்டிருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவிய நாய்க்குத்தல் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து அதிகாரம் 4:22-24, 26-37, 31, தொடர்ந்து அதிகாரம் 5:1 உள்ள இறை வாக்குகள். சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன், உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாக பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றன. ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நம் அனைவருக்கும் அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து ஆடி பாடு முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நம்முடைய பதிலுரை, ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழ்ந்து அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவதாக. நம்முடைய பதிலுரை, ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்பெறுவதாக. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம்முடைய பதிலுரை, ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்பெறுவதாக. நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியோரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். நம்முடைய பதிலுரை, ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்பெறுவதாக. நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நாளும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா 11:29-32 முடிய வசனங்கள். அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார், ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்போர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள், ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தந்தையாகி இறைவன் அனுப்பி வைத்த தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலக மீட்பராக அவர் பிறந்து நற்செய்தி அறிவிக்க எந்த மக்கள் இவருடைய வருகைக்காக காத்திருந்தார்களோ அவர்களோ அவரை கண்டு உணரவில்லை. அவர்கள் இன்னும் நாங்கள் அடையாளங்கள் காண வேண்டும் என்றார். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த தீய தலைமுறையினர் அதாவது இவர்கள் தீயவர்கள், இவர்களுக்கு ஒளியின் பாதை தெரியாதவர்கள், ஆனால் மீட்பருக்காக காத்திருக்கின்றார்கள். யோனாவின் அடையாளம், யோனா 3 நாள் திமிங்கலத்தின் உள்ளே வயிற்றுக்குள்ளே இருந்து அவர் வெளியே வந்து நற்செய்தி அறிவிக்க மக்கள் மனம் மாறினார்கள். ஆனால் அந்த யோனாவை விட பெரியவர் இங்கே நிற்கிறதே இவர்களால் அறிந்து கொள்ள முடியலை. உலக மீட்பர் நம் மத்தியில் வந்து நற்செய்தி இன்றும் அறிவித்து கொண்டிருக்கின்றார். அவரால் அனுப்பப்பட்டவர்கள் இன்றும் அந்த பணி, அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் அதே பணி தொடர்ந்தாற்ற வேண்டிய கடமை உள்ளவர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையானது நாம் கேட்பதோடு நின்று விடாமல் வார்த்தையை அறிவிக்க வேண்டும். மனம் மாற்ற நமக்கும் வரணும். இந்த வார்த்தையை கேட்குற அனைவரும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று ஜெபிப்போம். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தில் அன்பில் கீடாகே. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தில் அன்பில் கீடாகே. குழியில் விழுந்தேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தில் அன்பில் கீடாகே. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பாலை
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்துலகின் நல்லிற்காகவும் உமது கையின் திருப்பியை ஏற்றுக்கொள்வாராக. கொடை வள்ளலாக இறைவா, நம்முடைய விசுவாசிகளாகிய நாங்கள் அளிக்கமை காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களையும் ஏற்றறலும். பக்தி பற்றுதலுடன் நிறைவேற்றமை திரு பணியினால் நாங்கள் உமக்கு ஏற்ற பலிப்பொருளாக மாறச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்லவரே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடம் பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்களும் வானதூத புனிதர் அனைவரோடு உம்மை புகழ்ந்து சொல்வதாவது, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் வானக தந்தையே, நீமையாகவே தூயவ புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவிய பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். வாரி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம்புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் ஜார்ஜ் மற்றும் குருக்கள் துறவியர் இன்று இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் குறிப்பாக நாங்கள் நினைவு கூறும் தனகர் தானியல் குடும்ப நன்றியாகவும், தாமஸ் செல்வராஜ், ஜோசப் ஆண்டனி, கிளமன், ஜெனிஃபர் அண்டு ஃப்ளோரின் இவர் அனைவருடைய தேவைகளையும்
குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதித்தருளும். திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது பரம அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்தோர் அனைவரையும் கேவோ தேவசியா, ரெஜினா பிலிப் குடும்பத்தில் இறந்தவர்கள், பார்வதி அம்மாள், ரோஸ்லின் மேரி இவர்கள் அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமண ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாகிய தூய மரியாள், புனித சூசியப்பர், அப்போஸ்தலர்கள், புனித ஜான் போஸ்கோ ஆகிய அனைத்து புனிதருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தாழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தைத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியன் ஒண்டிப்பல், எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் யமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கவும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கவும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கவும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இதையாரவது உண்டார், அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்டும் ஏவர் பசியை அறிந்திடார். ஆ எனது உணவை உண்டும் ஏவர் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் ஏவர் தாகம் தெரிந்திடார். நானே வாழ்நின்று இறங்கி வந்த
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தையே, இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்து நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டி அருளும். உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்து மதுலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்து உமை மறுதரித்த பேதுருவை வருந்தி செய்து சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள்பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவையை புதிய ஆற்றலோடும் ஏழைகளுக்கு நற்செய்தியும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். செவிப்போமாக. கருணை கடலாகி இறைவா, தகுதியற்ற எங்களுக்கு உன் திருமகனின் விருந்திலே பங்கு கொள்ள உரிமை அளித்தீரே, இதற்காகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். உமது தன்மைத்தனத்தை அனுபவித்த நாங்கள் தியாக மனப்பான்மையோடு உம்மை பின் செல்ல துணிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே.